எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோ ஒரு ரேண்டம் விளாக். நாலு நாள் ஷூட் பண்ணது ஒரே வீடியோவாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது ரிப்பீட்டடாக விளாக்ஸில் வந்து நீங்கள் உங்களோட சாரீஸ்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு காட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக சாரீஸ் வந்து நானே தான் துவைச்சு அயன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து கெஸ்ட் லெக்சராக போயிட்டு இருந்த டைம். பட் ரெகுலர் லெக்சராக ஜாயின் பண்ணதுக்கப்புறமா எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. குர்த்திஸ் எல்லாமே நான் வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணிடுவேன். சேஃப் வாஷ் லிக்விட் தான் யூஸ் பண்ணுறேன். அயன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 1 hour 2 hours வரைக்கும் நின்று அயன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது சாரீஸ் அயன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அல்லாமல் மழைனால வந்து சாரீஸ்லாம் காய மாட்டேங்குது நான் துவைச்சு போட்டாலும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லாண்ட்ரி சர்வீஸ்க்கு தான் கொடுத்துட்ருக்கேன். வீட்டுக்கே வந்து சாரீஸ் குர்த்தியெல்லாம் வாங்கிட்டு போய் துவைச்சு அயன் பண்ணி கொடுத்துருவாங்க. குர்த்திஸ் எல்லாம் வாஷ் பண்ணி கொடுத்துருந்தேன், அதை வந்து நீட்டாக அயன் பண்ணி கொடுத்துட்டாங்க. சாரீஸ் வந்து நான் ட்ரை கிளீனிங் கொடுத்துருந்தேன். காட்டன் சாரீஸ்லாம் நீட்டாக அவங்களே ஸ்டாச் போட்டு அயன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவான சர்வீஸ் தான், பட் நல்லா இருக்குது. ஒரு 2 to 3 days வந்து வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த லாண்ட்ரி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எங்களோட லேஅவுட்டில் மட்டும்தான் இருக்குது. வித்தின் 3 kilometers தான் வீட்டுக்கே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போய் அயன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ 2 வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தான் நான் கொடுத்து வாங்கிட்டுருக்கேன். சாரீஸ் வந்து நான் துவைச்சு அயன் பண்ணுறது இல்லை, அதனால தான் நான் வீடியோவில் இப்போ ரீசெண்ட் டேஸில் காட்டலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா க்யூர் ஸ்கின் ஆப்பில் வந்து நான் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அது வந்து இப்போ மோர் தென் 1 month ஆகிடுச்சு. உங்கள் ஸ்கின்னில் வந்து எதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, நல்லா க்ளோயிங்காக இருக்கான்னு சொல்லிட்டுனா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதோட மீன் அந்த ப்ராடக்டோட ரிவ்யூவை வந்து ஷேர் பண்ண சொல்லி இப்போ நீங்களே ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக வந்து ஸ்கின்ல நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ மோர் தென் 1 month நான் யூஸ் பண்ணுறனால எனக்கு வந்து நிறைய டார்க் சர்க்கிள் இருந்தது. அங்கங்கே அந்த ஹீட் பாயில்ஸோட மார்க்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளோயிங்காக தான் இருக்குது. ஸோ இந்த க்யூர் ஸ்கின் ஆப் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும், அந்த ஆப்பில் வந்து நம்ம எப்படி ஸ்கின் டெஸ்ட் வந்து எடுக்கணும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். ஏன்னா புதுசாக நிறைய பேர் இந்த வீடியோவை பார்ப்பீங்கன்ட்டு. அதுக்கப்புறமா க்யூர் ஸ்கின் ஆப்பில் வந்து எனக்கு வந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். க்யூ ஸ்கின் ஆப்போட டவுன்லோட் லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களோட மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் லாகின் பண்ணலாம். மொபைலுக்கு வந்து ஓடிபி வரும், அதை வச்சு லாகின் பண்ண உடனே உங்களுக்கு ஹேர்க்கு வேணும் டெஸ்ட் வேணுமா இல்லை ஸ்கின்க்கு டெஸ்ட் வேணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்கும். அந்த கொஷினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணதும் உங்கள் ஃபேஸை வந்து அது ஃபோட்டோ எடுக்க சொல்லும். ஃப்ரண்ட் ஃபேஸ் அண்ட் சைட் ஃபேஸ் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமா ஆப் வந்து நம்ம ஃபேஸை அனலைஸ் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் கொடுக்கும். நமக்கு எங்கெல்லாம் வந்து டார்க் ஸ்பாட் இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுக்கும். அந்த ரிப்போர்ட்டை ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்த்துட்டு நமக்கு ப்ராடக்ட் சென்ட் பண்ணுவாங்க. க்யூர் ஸ்கின் ஆப்பில் வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்த ப்ராடக்ட் இதுதான். 1 month யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ எனக்கு வந்து ட்ரை ஸ்கின் அப்படின்றனால என் ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் இருக்கிற ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் தான் அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது டாக்டர் தான் எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு, அதனால எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லை. ஸோ எனக்கு அனுப்பிச்ச ப்ராடக்ட்ல வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் ஆப்லேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஒரு நாளில் எவ்வளோ தடவை யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்ன்ட்டு. ஸோ எனக்கு அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது பார்த்தீங்கன்னா காலையில் ஈவினிங் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா முக்கியமாக எனக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி காலையில் ஈவினிங்கும் அப்ளை பண்ணுறேன். காலையே ஆயிடுச்சு பாருங்க, நம்ம மறுபடியும் ஆர்டர் பண்ணோம். நான் வேலைக்கு போகும்போதெல்லாம் வந்து சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு போகணும். எனக்கு வந்து கொஞ்சம் பிக்மெண்டேஷன் ஃபேஸ் ஃபுல்லாக இருந்தது, அதாவது 1 month before நான் கன்சல்டேஷன் எடுக்கும்போது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த சன்ஸ்கிரீன் லோஷன் வந்து கம்பல்சரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து டெய்லி காலையில் நான் வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து எனக்கு ஃபேஸில் இருக்கிற பிக்மெண்டேஷனுக்காக அவங்க அனுப்பிச்சது. அதாவது அங்கங்கே எனக்கு வந்து சின்ன சின்னதான டார்க் ஸ்பாட் இருந்தது, அண்ட்ரை டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தது. இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண சொன்னாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 3/4 காலியாயிடுச்சு. ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே நான் 1 month யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ணதில் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த க்யூ ஸ்கின் ஆப்போட டவுன்லோட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேணால் நீங்களும் டவுன்லோட் பண்ணிவிட்டு இல்லை வந்து கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். போன தடவை இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் கேட்டிருந்தீங்க. எனக்கு அனுப்பிச்சிருக்க இந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 1499 rupees வந்துச்சு. இதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கோடும் எனக்கு கிடச்சிது. எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எனக்கு அனுப்பிச்சிருக்கிற இந்த 4 products நான் உங்களுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் மட்டும் உங்களுக்கு கையில் இப்போ அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டாக பிஞ்ச் அப்படி எடுத்தால் போதும், ரொம்ப எடுக்க வேண்டியது இல்லை. நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது இமீடியட்டாக அப்சர்வ் பண்ணிடும். ஸ்கின் அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம போட்ட ஒரு 10 to 20 seconds ஈஸியாக வந்து நமக்கு விசிபிளான ரிசல்ட்டே தெரியும். ஒரு இன்ஸ்டண்ட்டான க்ளோவை வந்து நமக்கு ஸ்கின்க்கு இது கொடுக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன், இந்த ஆப்பில் வந்து நமக்கு கன்சல்டேஷன் வந்து ஃப்ரீ தான். அதனால் வந்து அதுக்கு நம்ம எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை. ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம பே பண்ணோம்.
ஒன்ஸ் நமக்கு ப்ராடக்ட் வந்ததுக்கு அப்புறமா 21 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் நமக்கு வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்ட்லாம் வந்து நமக்கு ஸ்கின்ல வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது, நமக்கு வந்து செட் ஆகுதா, இல்லை வேற ஏதாவது ப்ராடக்ட் வந்து சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை ஃப்ரீ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். 2 மாதம் முன்னாடி எனக்கு கோவிட் சிம்டம் இருந்தனால கோவிட் டெஸ்ட் எடுத்தது உங்களுக்கு தெரியும், நான் வ்ளாகாக போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த லேபில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்து கோவிட் சாம்பிள் எடுத்துக்கிறாங்க. நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வீட்டுக்கே வந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணுறதை எனக்கு ஏற்கனவே வந்து விசிட்டிங் கார்டு கொடுத்துருந்தாங்க. எனக்கு மறுபடியும் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறமா பிளட் டெஸ்ட் வந்து எடுக்க வேண்டியதாக இருந்தது. காலேஜ்லேருந்து வந்து ரொம்ப டயர்டாக இருந்தேன், எனக்கு வந்து மறுபடியும் லேப் போக முடியாததுனால கால் பண்ணியிருந்தப்போ அவங்க வீட்டுக்கே வந்து பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. எதுக்காக இந்த பிளட் டெஸ்ட், அதோட ரிசல்ட் என்ன அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ தான் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தேன். டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு வந்த உடனே எனக்கு தோணுன விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கண்டிப்பாக வந்து வீடியோவில் சொன்னால் நிறைய பேர்த்துக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் அப்படின்றனால தான் நான் இதெல்லாம் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் எதுவும் வீடியோ போட்டதில்லை. ஸோ நான் இப்போ வந்து ஆர்த்தோ டாக்டர்கிட்ட தான் போயிட்டு வந்தேன். என்னோடய பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து எடுத்துகிட்டு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தேன். அவர் என்கிட்ட பேசினப்போ தான் நான் வந்து எவ்வளோ பெரிய ஒரு மிஸ்டேக் என் லைஃப்பில் பண்ணியிருக்கேன், அதாவது ஒரு பிளண்டர் மிஸ்டேக்குன்னு சொல்லலாம், அதனால் இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல, அதனால் வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிறதில்ல. கல்யாணம் ஆகிட்டு ஒன்ஸ் வந்து நம்ம கன்சீவ் ஆகி குழந்தை பிறக்கும்போது குழந்தைக்கு வந்து கால்சியமும் பிளட்டும் நம்மக்கிட்ட இருந்து தான் வந்து வருது. அதாவது நம்ம பிளட்டில் இருக்கிற கால்சியம் எடுத்து தான் குழந்தைக்கு வந்து போன்ஸ்லாம் உருவாகுது. ஸோ நம்ம பிளட்டில் வந்து கால்சியம் லெவல் ரொம்ப கம்மியாயிடும். ப்ரெக்னென்சி பீரியட் ஃபுல்லாகவே டாக்டர் வந்து நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது பார்த்திங்கன்னா கால்சியம் டேப்லெட் எழுதுவாங்க, அயன் டேப்லெட்ஸ் தான் எழுதுவாங்க எப்போவுமே. குழந்தை பிறந்ததுக்கப்புறமா நம்ம நமக்குன்னு டாக்டர்கிட்ட போகிறதே இல்லை. குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு சளி காய்ச்சல்னு குழந்தை மேலேயே கான்சன்ட்ரேஷன் போயிடுது. மதர் ஃபீட் பண்ணுறதுக்காக நம்ம நல்லா அப்போ வந்து கால்சியம் ரிச் ஃபுட் எடுப்போம், நல்லா அயன் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டெல்லாம் எடுப்போம். ஸோ குழந்தைக்கு மதர் ஃபீட் ஒன்ஸ் நம்ம ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா குழந்தைய கவனிக்கிறதுல வந்து நமக்கு டைம் சரியாக போகுது, நம்மளை வந்து நம்ம கவனிச்சிக்கிறது இல்லை. இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியல. நம்ம உடம்புல இருக்கிற சத்து எல்லாமே எடுத்துட்டு குழந்தை பிறந்திருக்கு, நமக்கு வந்து சத்து கம்மியாக இருக்கும். ஆனால் மதர் ஃபீட் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மோஸ்ட்லி எல்லாருக்கும் வந்து வெயிட் கெயின் ஆகுது. இப்போ எனக்கும் வெயிட் கெயின் ஆச்சு. எனக்கு வந்து ஹெரிடரியாக நான் சரியெல்லாம் அப்படியெல்லாம் சாப்பிட மாட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் கொஞ்சம் வந்து குண்டாக தான் இருப்பாங்க, அதனால் எனக்கு ஹெரிடரியாவும் எனக்கு உடம்பு வருது, அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, ஜீவன் வந்து அப்போ தான் எல்கேஜியோ யூகேஜியோ ஜாயின் பண்ணேன், அது வரைக்கும் எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ நான் எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் அதே மாதிரி வந்து ஒல்லியாக இருக்கணும், ரொம்ப வெயிட் கெயின் ஆகிட்டேன். அதாவது மற்றவங்க என்னை பார்த்து குண்டாக இருக்க உடம்ப குறன்னு நிறைய பேர் சொன்னாங்க, அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். இப்போ வரைக்கும் சேனலில் நீ வந்து குண்டாக இருக்க உடம்பு கம்மி பண்ணு பார்க்க அழகாக இருப்ப இந்த மாதிரி கமெண்ட் வருது. நான் எனக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. குண்டாக இருக்கேன் அப்படின்னா இப்போ யாராவது என்கிட்ட நேரில் வந்து சொன்னாங்கன்னா, குண்டாக இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் என்ன என்னை தலையில் தூக்கிட்டு சுமந்துட்டுருக்கீங்களா, என்னை வந்து பார்க்குற கஷ்டமாக இருந்தால் கண்ணை மூடிட்டு போயிடுங்கன்னு சொல்லிடுவேன். இது வந்து என்னோடய கேரக்டர். பட் நான் வந்து ஏன் உடம்பு கம்மி பண்ணணும்னு நினச்சேன்னா, எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி போட்ட ட்ரெஸ் எல்லாம் வந்து போட முடியல, அதே மாதிரி இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும். ஸோ எனக்கும் வந்து வெயிட் கெயின் ஆனது பிடிக்காததுனால நானாக வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நானாக ஒரு டயட்டை வந்துட்டு எடுத்தேன். அப்போ வந்து ஜிம் ஜாயின் பண்ணேன். இதெல்லாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். உடுமல்பேட்டுக்கு வந்து போயிருந்தப்போ ஏப்ரல் மே வெக்கேஷனில் 2 மாதம் கண்டினியூஸாக ஜிம் போயிட்டு இங்கே ஜூன் மந்த் வந்ததுக்கப்புறமா திருப்பி அந்த ஜிம்மையும் கண்டினியூ பண்ணிவிட்டு நானாக ஒரு டயட் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். நிறைய நான் கேள்விப்பட்டதில் பார்த்தீங்கன்னா, மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து ஒரு நல்ல வெயிட் கெயின் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நான் பண்ண பெரிய தப்பு, நான்வெஜ் ஃபுட்டு வந்து சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு வெயிட் கெயின் ஆகும்னு நினச்சிட்டு நான்வெஜ் ஃபுட்டையும் விட்டேன். இது வந்து ஒரு 6 மந்த்ஸ் தான் பண்ணேன். அந்த டைமில் ஒரு 6 மாதம் நான் இந்த மாதிரி பண்ணனால எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 to 15 kg வந்து லூஸ் ஆச்சு. ஜிம்மும் போயிட்டு டயட்டும் பண்ணனால பார்த்திங்கன்னா நான் வந்து below 60 kg வந்துட்டேன். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஆகிட்டேன். ஒரே சந்தோஷம் எனக்கு. ஸோ இது அப்படியே போகுது. ஒரு 1 இயருக்கு அப்புறமா மறுபடியும் ஏப்ரல் மே வெக்கேஷனுக்கு வந்து உடுமல்பேட் போகும்போது நான் மறுபடியும் ஜிம்மு ஜாயின் பண்ணணும் அங்கே போகும்போது எனக்கு வந்து ஒரு 2 நாளையே கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிது, ஜிம்முக்கு போக முடியல. அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறேன். அவங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சத்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சத்து மருந்து தான் எழுதுகிறாங்க. இது வரைக்கும் ஒரு 2-3 ஆர்த்தோ டாக்டருக்கு மேலே நான் கன்சல்ட் பண்ணியிருப்பேன் இந்த கால்வலி விஷயமா, உடுமல்பேட்டில், கோயம்புத்தூரில், பெங்களூரில்.
ஒரு டாக்டர் கூட எங்கிட்ட நீங்கள் வந்து வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கீங்க, உங்கள் வெயிட்டுனால தான் உங்களுக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னதே இல்லை. ஆனால் நம்மளை பார்க்குறவங்க தான் அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து குண்டாக இருக்கிறனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வருதுன்னு பார்க்குறவங்க எல்லாம் நான் டாக்டர் ஆயிடுறாங்க. பார்க்குறவங்களாம் இஷ்டத்துக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க கமெண்ட் செக்ஷனில், நீங்கள் குண்டாக இருக்கிறனால தான் இவ்வளோ பிரச்சனை. நானே டாக்டர்கிட்ட கேட்டிருக்கேன், சார் எனக்கு கால் வலி வர காரணம் நான் வந்து எனக்கு வெயிட் இருக்கிறனால தான். டாக்டர் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் ஒரு வெயிட்டே இல்லைம்மா, நீங்கள் ஏன் அப்படி நினச்சிக்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கு வந்து சத்து கம்மியாக இருக்குன்னு அப்போயே சொன்னாங்க. ஸோ அப்போருந்து நான் வந்து கால்சியம் சத்து இருக்கிறதா சாப்பிட ஆரம்பித்தேன். இப்போ எடுத்த பிளட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கால்சியம் விட்டமின் டி இதுவும் எனக்கு வந்து டெஃபிஷியன்சி இருந்துச்சு 2 வருஷம் முன்னாடி. விட்டமின் டி சத்து வந்து சன்லைட்டில் மட்டும்தான் கிடைக்கும், அது வந்து டேஞ்சரஸ்லி லோவாக இருந்தது. அப்போ வந்து நான் ஆர்த்தோ டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், வீக்லி ஒன்ஸ் விட்டமின் டி இன்ஜெக்ஷன் போட்டு தான் எனக்கு வந்து அந்த டி லெவலை கொண்டு வந்தாங்க. அதாவது 30 இருக்கணும் விட்டமின் டி, எனக்கு வந்து 8 அந்த மாதிரி ஒரு ரீடிங் யாருக்குமே பார்த்துருக்க மாட்டாங்க. எனக்கு வந்து இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலைஸ் ஆகணும் அந்த லெவலில் இருந்தேன் நான். ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் நடந்தது, கோவிடுக்கு முன்னாடி நடந்தது இதெல்லாம். ஸோ விட்டமின் டி லெவலுக்கும் வந்து எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, விட்டமின் B12 லோவாக இருந்தது. ஸோ வாரத்தில் வந்து 2 இன்ஜெக்ஷன் விட்டமின் டி விட்டமின் B12 தொடர்ந்து ஒரு 4 வாரம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து எனக்கு லெவல் மேலே வந்துருச்சு. அப்புறம் விட்டமின் டி டேப்லெட் எடுக்க சொன்னாங்க, பட் எனக்கு கொஞ்சம் அலர்ஜி ஆச்சு, அங்கங்கே ஹீட் பாயில் வர ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு உடம்பு வந்து டாலரேட் பண்ணல, நான் விட்டுட்டேன். ஸோ எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் ஆனால் நான் வந்து எனக்கு கால்சியம் விட்டமின் டி சத்து நிறையா இருக்கிற ஃபுட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபிஷ் ஃபுட்டில் வந்து விட்டமின் டி ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னனால அடிக்கடி ஃபிஷ் ஃபுட்டெல்லாம் எடுக்க ஆரம்பித்தேன். உங்களுக்கு பிளாகில் கூட நிறைய ஃபிஷ் ஃபுட்டு தான் காட்டுவேன் நான், அதுலேயும் சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சியாக இருந்தால் சன்லைட்டில் ரொம்ப நேரம் இருக்கணும், இல்லைனா ஃபிஷ் ஃபுட் எடுக்கணும். இப்போது எங்கே பிரச்சனையாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, போன மாதம் வந்து எனக்கு கோவிட் சிம்டமோட ஒரு ஃபீவர் வந்துச்சு, அது வந்து உண்மையாகவே அது கோவிடு தான் நான் நினைக்கிறேன். கால் வந்து அப்படி வலிச்சது, அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், காலை வந்து தனியாக கட் பண்ணியா இருக்கா கொடுத்தலாம் அந்த லெவல் வலி. அப்புறம் ஃபீவர் அடுத்த நாளே சரியாயிடுச்சு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஒரு 1 வீக் இருந்தது சரியாயிடுச்சு. பட் கிட்டத்தட்ட 2 மாதம் முன்னாடி வந்த ஃபீவர்னால் எனக்கு ஏற்கனவே உடம்புல எங்கே வீக்காக இருக்கணும் அங்கே போய் அதை அஃபெக்ட் பண்ணி என் கால் வந்து இன்னும் வீக்காகிடுச்சு. ஏற்கனவே வீக்காக இருந்த பார்ட்டை வந்து இன்னும் வீக் பண்ணி விட்டுருச்சு. இப்போது நான் உங்களுக்கு வீடியோ சொல்லும் போது தான் தெரியும், எனக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் கூட நின்று டீ கூட போட முடியாது, அந்த அளவுக்கு கால் வலி. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் காலேஜுக்கும் லீவ் போட்டுட்டு இதை வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும், ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது நம்ம பார்க்காம விட்டு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடப்போகுதுன்னு சொல்லிட்டு நேற்று வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு ரிப்போர்ட் வந்தவுடனே இப்போ போய் ஆர்த்தோ டாக்டரை பார்த்தேன். எனக்கு வந்து கால் வலினா முட்டி வலி இல்லை, ஆர்த்ரைட்டிஸ் இல்லை, காலும் அவ்வளோவா வலிக்கலை, பாதம் ஃபீட் வந்து ப்ரிக்கிங் பெயின், அந்த குதிகால் வலி வந்து ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ போன மாதம் விலாக்லாம் பார்த்துருப்பீங்க, நான் வந்து நண்டு சமைச்சிருப்பேன், நண்டில் வந்து நிறைய கால்சியம் சத்து இருக்குதுன்னு சொல்லி நண்டு அப்புறம் வந்து மட்டன் சூப்பு இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டே தான் இருந்தேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து அது சாப்பிட்ட உடனே சரியாகும், மறுபடியும் வந்து கால் வலி வரும். ஸோ இப்போ போய் நான் அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு விட்டமின் டி கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது, 30 இருக்க வேண்டியது 26 தான் இருக்குது, அது ப்ராப்ளம் இல்லை. கால்சியம் எனக்கு கரெக்ட் லெவலில் இருக்குது, பட் விட்டமின் B12 வந்து ரொம்ப டேஞ்சரஸ்லி லோ. அந்த ரிப்போர்ட்டை பார்த்து டாக்டரே வந்து ஸ்கேரி ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டார். விட்டமின் B12 பற்றி யாருக்குமே தெரியறதில்ல, இது ஏன் எனக்கு இவ்வளோ கம்மியாகி நான் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா டாக்டர் வந்து என்கிட்ட பேசினார், இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சாப்பிடுவேன், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம்லாம் பேசும்போது தான் அவர் வந்து சொன்னார், நீங்களாக வந்து வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கீங்க குண்டாக இருக்கீங்கன்னு நினச்சிட்டு யார் கூடயும், அதாவது எந்த ஒரு டாக்டர் கூடயும் கன்சல்ட் பண்ணாமல் எந்த ஒரு டயட்டீஷியன் கூடயும் கன்சல்ட் பண்ணாமல் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸை வந்து விட்டுருக்கீங்க, அது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக். அது இல்லாமல் நீங்கள் ஒரு நான் வெஜிடேரியன், ஆனால் நான்வெஜ் ஃபுட்டு சாப்பிட்டா உடம்பு வரும்னு சொல்லிட்டு நான்வெஜ் ஃபுட்டை ஃபிட் பண்ணனால விட்டமின் B12 வந்து ரொம்ப கம்மி. விட்டமின் B12 பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ல நிறையா இருக்குது, வெஜிடேரியன் ஃபுட்லேயும் இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மி. அது சாப்பிட்றதுனால B12 வந்து ரொம்ப லேட்டாக தான் நமக்கு கெயின் ஆகும். விட்டமின் B12 வந்து எதில் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிராப் நண்டு, அதாவது ஷெல் ஃபிஷ்ஷில் ப்ரானு நண்டு இதெல்லாம் நல்லாயிருக்கும். அந்த வீடியோவில் கூட நான் சொன்னேன், எனக்கு வந்து நண்டு சாப்பிட்ட உடனே கால் வலி சரியாயிடுச்சு. விட்டமின் B12 எதில் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நண்டில் தான் இருக்குது, அது இல்லாமல் ஃபிஷ் ஃபுட், மட்டன், அப்புறம் சிக்கனில் இருக்குது, மட்டனோட லிவர், எக்கு, மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸில் இருக்குது. இது வந்து நான் எவ்வளவோ வருஷம் முன்னாடி பண்ண மிஸ்டேக்கு, இன்றைக்கு வரைக்கும் என்னை பாதிச்சிட்ருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ எனக்கு வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணி நான் மருந்து வாங்கிட்டு வந்துட்டேன், அவர் எழுதியிருக்கிறது பார்த்திங்கன்னா விட்டமின் B12 மட்டும்தான் எழுதியிருக்கார். இந்த மாதிரி வந்து நம்ம
ஃபுட் சப்ளிமெண்ட்னு சொல்லுவாங்க. இது எடுக்கிறனால என்ன ஆகும்னா, இது எடுக்கிற வரைக்கும் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த மாதிரி பெயின்லாம் இருக்காது. பட் ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா நமக்கு மறுபடியும் வந்து போன்ஸ் வலிக்க ஆரம்பிக்கும். எனக்கு வந்து கால் வலி வந்த மாதிரி பெண்கள் மற்றவங்களுக்கு வந்து இடுப்பு வலி, ஃபுல்லாக ஸ்பைனல் கார்ட் பெயின், கையில் வலி, இது எல்லாத்துக்குமே காரணம் சத்து குறைபாடு தான். எதர் கால்சியம் இல்லை விட்டமின் டி இல்லை விட்டமின் பி12, இது மூணில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறனால மட்டும்தான் இந்த பெயின்லாம் வருது. இந்த பெயினுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த மாதிரி ஃபுட் சப்ளிமெண்ட் எடுக்கிற வரைக்கும் பெயின் இருக்காது. ஆனால் நம்ம லைஃப் லாங் இதெல்லாம் சாப்பிட முடியாது. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக கிட்னியை பாதிக்கும். ஸோ இதை நம்ம நிறுத்துவோம் ஒரு கட்டத்தில். இப்போ எனக்கு 1 மந்த் எழுதியிருக்காருன்னா 1 மந்த் நான் எடுக்கணும். நிறுத்தின உடனே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, விட்டமின் பி12 அதிகமாக இருக்கிற ஃபுட்டு நான் எடுக்க ஆரம்பிக்கணும். இனிமேல் வரப்போகிற விளாக்ஸில் கால்சியம், விட்டமின் டி அண்ட் விட்டமின் பி12 ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியான ரெசிபிஸ் நிறைய நீங்கள் வந்து விளாகில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா என்னோட ஹெல்த்துக்கு அதுதான் நான் ஜாஸ்தியாக எடுக்கணும். இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்களாக வந்து கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்களாக குண்டாக இருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டு அல்ல, பார்க்குறவங்களாம் வந்து உடம்பு கம்மி பண்ணுன்னு சொல்கிறாங்கன்றதுக்காக நீங்களாக ஒரு டயட்டு ஃபாலோ பண்ணாதீங்க. உங்கள் உடம்புக்கு வந்து எது தேவை, முக்கியமாக டயட் இருக்கணும்னா நல்லா படித்த இதுக்குன்னே இருக்கிற ஒரு டயட்டிஷியனை கன்சல்ட் பண்ணணும். உங்களுக்கு டாக்டர் வந்து வெயிட்டை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் கம்மி பண்ணணும், இல்லைனா தேவையில்லை. இன்றைக்கி வந்து வெயிட்டை குறைக்கிறதுன்றது வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி போயிட்டுருக்கு. அது ஒன்று, அதை வச்சு நிறைய பேர் சம்பாதிச்சிருக்காங்க. இப்போ எனக்கே நிறைய மெயில் வருது இந்த மாதிரி வெயிட் லாஸ் வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் வந்து எங்களுக்கு எங்கள் கூட ஜாயின் பண்ணுங்கள் அது மாதிரிலாம் வருது. பட் நான் எனக்கு வெயிட் லாஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ அதனால் நான் கண்டுக்கல. ஏன்னா ஏற்கனவே நான் வெயிட் லாஸ் பண்ணி தான் இன்றைக்கு வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து டாக்டர் நீங்கள் குண்டாக இருக்கீங்க, குண்டாக இருக்கிறனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு சொன்னால் மட்டும் வெயிட் லாஸ் பண்ணுங்கள். பார்க்குறவங்கலாம் குண்டாக இருக்காங்க, நீ ஒல்லியாக அழகாக இல்லை குண்டாக இருக்கிறனால தான் உனக்கு பிரச்சனைன்னு இஷ்டத்துக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் கேட்டு உடம்பு கம்மி பண்ணிங்கன்னா இன்றைக்கி நான் கஷ்டப்படுற மாதிரி நீங்களும் கஷ்டப்படுவீங்க. உங்களுக்கு வந்து புரியாது என்ன மாதிரி கால் வலி இருக்கவங்கெல்லாம் கண்டிப்பாக வேலையை தினம் ரிசைன் பண்ணிட்டு யூடியூப்பும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்ட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிருப்பாங்க. பட் நான் வந்து ஃபுட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எப்படியோ கொஞ்சம் சமாளித்து போயிட்டுருக்கேன். இது வந்து ரொம்ப கஷ்டம். குதிகாலில் வலிக்குது, 10 நிமிஷம் கூட நிற்க முடியலன்னா நீங்கள் யோசிச்சுக்கோங்க எந்த லெவலில் எனக்கு பெயின் இருக்கும்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் நான் தொடர்ந்து எப்படியும் மேனேஜ் பண்ணி இந்த மாதிரி ஃபுட்டு வந்து எடுத்து எடுத்து தான் அந்த வலியை கம்மி பண்ணிவிட்டு நான் இன்னும் பி12 லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் டாக்டர் வந்து உங்களை வெயிட்டை கம்மி பண்ணுங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து அதுக்குன்னு இருக்கிற டயட்டிஷியன்ட்ட போய் நீங்கள் வந்து கண்டிப்பாக பிளட் டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு பிளட்டில் எது கம்மியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறமா தான் வந்து நீங்கள் டயட் சார்ட்டே கேட்கணும். உங்களுக்கு கால்சியம் லெவலெல்லாம் கம்மியாக இருக்கும்போது அவங்க மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாக எடுக்காதீங்க எழுதுவாங்க, பட்டரு சீஸ்லாம் அவாய்ட் பண்ண சொல்லி எழுதுவாங்க. அவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு கால்சியம் லெவல் பிளட்டில் எவ்வளோ இருக்குன்னு. பி12ன்ற ஒரு விட்டமின் பற்றி தெரியவே மாட்டேங்குது. அது கம்மியாகிறனால இவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பெயின் இருக்குது, ஏதாவது உடம்புல எங்கேயாவது வலி இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆர்த்தோ டாக்டரை கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து எந்த விட்டமின் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சத்துள்ள காய்கறிகள் இல்லை நான் வெஜிடேரியனாக இருந்தால் அதுக்கு தகுந்த ஃபுட் எடுத்து தான் நம்ம வந்து இதை சரி பண்ண முடியும். ஸோ இதை ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் நான் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஜீவனோட ஈவினிங் ரொட்டீன் வந்து நான் காட்டியே ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவன் வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போது நான் வீட்டில் இருக்க மாட்டேன். அவன் வந்து 2:30 வந்துடுவான் வீட்டுக்கு, நான் வேலையிலேருந்து 4:00 to 4:30 வருவேன். இந்த வாரம் ஜீவனுக்கு எக்ஸாம் நடந்துட்டுருக்கு, அதனால ஹாஃப் டே தான். 1:00 ஷார்ப்பாக வீட்டுக்கு வந்துட்டான். ஸோ இந்த வீட்டோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஃபுட் வந்து நான் நிறைய எடுக்கணும். மோஸ்ட்லி வீக் டேஸில் எப்போவுமே நாங்கள் நான்வெஜ் குக் பண்ண மாட்டோம், எனக்கு டைமும் இருக்காது. சண்டே மட்டும்தான் நான்வெஜ் எடுப்பேன். இந்த மாதம் வந்து புரட்டாசி மாதம் அப்படின்றனால, பட் டாக்டர் வந்து என்னை ஸ்ட்ரிக்டாக நான்வெஜ் தான் கண்டிப்பாக சாப்பிடணும், அட்லீஸ்ட் வீக்லி 2 or 3 days அதை எடுக்க சொல்லியிருக்காரு. பட் எனக்கு வந்து மண்டேலேருந்து நான் மறுபடியும் ஜாப் போகிறேன். வீக் டேஸில் வந்து கண்டிப்பாக நான்வெஜ் குக் பண்ண முடியாது, சண்டே மட்டும் நான்வெஜ் ரெசிபி எடுத்து தான் ஆகணும். ஸோ புரட்டாசி மாதம் நான்வெஜ் ரெசிபிஸ் வந்து வீடியோவில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னோடய சிச்சுவேஷன்னால் வருதுன்னு புரிஞ்சுக்கோங்க. நான்வெஜ் ரெசிபிஸில் அவ்வளோவா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்லை, நிறைய பேர் வெஜ் ரெசிபீஸ் தான் கேட்குறீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி விட்டமின் பி12 வந்து வெஜ் ஃபுட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான்வெஜ் ஃபுட் எடுத்தால் மட்டும்தான் அது உடனே வந்து ஜாஸ்தியாகும். ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு வந்து நான்வெஜ் ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் புரட்டாசி மாதம் குக் பண்ணலினாலும் அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து குக் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி நண்டு மீன் வகைகள்லாம் வந்து நம்ம ஜாஸ்தியாக எடுக்கணும், ப்ரானும் எடுக்கணும். ஸோ அதனால் கேட்குறேன். ஸோ ஜீவன் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்த உடனே
லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாமே அவனே சிங்கில் கொண்டு வந்து கழுவ போட்டுருவான். வாட்டர் பாட்டிலை வந்து நான் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி வெய்யன்னு எப்போவுமே சொல்லுவேன். ஸோ வாஷ் பண்ணி அவன் வந்து ஒரு டவல் போட்டு அது மேலே போட்டு போயிருக்கான். நான் வீட்டில் இல்லை அப்படின்னா அவனே லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுருவான். பட் இப்போ நான் வீட்டில் இருக்கிறனால அவன் வந்து வாஷ் பண்ணலை. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த பூல் மக்கானா, அதாவது தாமரை பூவோட விதை, இதுலேருந்து தயாரிக்கிறாங்க. இது வந்து ஏற்கனவே நான் பிக் பாஸ்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு காட்டியிருந்தேன். இதை வச்சு பாயாசம் வந்து ஃப்ரைடே மகாலட்சுமி பூஜைக்கு செஞ்சுருந்தேன். அதை வச்சு சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறேன். இந்த பூல் மக்கானா வந்து நார்த் இந்தியாவில் நிறைய பேர் டெய்லியுமே எடுத்துக்கிறாங்க. நமக்கு தான் இதை பற்றி தெரிய மாட்டேங்குது. இதில் வந்து கால்சியம் சத்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது இல்லாமல் ப்ரோட்டீன் மினரல் எல்லாமே இதில் இருக்குது. ரொம்ப ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக் வந்து பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு 5 மினிட்ஸில் இதில் செஞ்சிடலாம். நம்ம கடாயில் வந்து கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் எடுக்கணும். தாளிக்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாக, இந்த பொரியெல்லாம் வறுக்கிறதுக்கு எவ்வளோ எடுப்போமோ சேம் அதே மாதிரி இதை வந்து போட்டுட்டு தேவையான அளவு காரம், மஞ்சள் தூள், உப்பு ஆட் பண்ணிவிட்டு எங்கிட்ட சாட் மசாலா பவுடர் இருந்தனால அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈவினிங் ஸ்நாக்குக்கு வந்து நாமளும் சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். முக்கியமாக வந்து டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், பிபி இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்களாம் இது தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை ஃபைபர் கண்டென்ட்டும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ஜீவனுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்காக இது தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். அவனுக்கு வந்து எக்ஸாம் அப்படின்றனால அவன் படிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ பூல் மக்கானா வச்சு இன்னும் ரெசிபிஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வர வ்ளாக்ஸில் போஸ்ட் பண்ணுறேன். நான் கேட்ட மாதிரி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான்வெஜ் ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக போடணுமான்ட்டு. இது வந்து எண்ணெயில் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஃப்ரை பண்ணேன். நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்கவங்க யார் வேணால் இதை வந்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.